வணக்க தலைவா. அண்ட் யூ ஆர் வாட்சிங் இன்ட்ரெஸ்டிங் யூடியூப் சேனல் டெக் பாய் தீபன் அண்ட் நான் உங்கள் தீபன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப். ஸோ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த மூணு ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக நடந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து இது போல் பல வீடியோக்கள் வேணுமென்றால் ஓரமாக இருந்த பெல் ஐக்கானை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அப்போ நம்ம போடுற அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் பார் வந்துச்சிடும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த வீடியோக்குள்ளே என்டர் ஆகிடுவோம். இந்த யூடியூப்லேயே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளிச்சஸ். ஸோ அதாவது கிளிச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்குது யூடியூப்பில். ஸோ அதாவது இது பார்த்திங்கன்னா யார் யாருக்கு வந்திருக்குன்னு கேட்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளிச்சஸ் எப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம், அந்த வீடியோ ஹை குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம அந்த ஹை குவாலிட்டி வீடியோ கிளிக் பண்ணி நம்ம இப்போ பார்க்குறோம். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் அதாவது பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்திங்கன்னா அரை ஸ்க்ரீன் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக விட்டாங்க பார்த்திங்களா யூடியூப்பில் அப்டேட்டு, அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இப்படி ஆகுது. அதுக்கு முன்னாடியில் ஆகவே இல்லை. நான் கிளியர் கேட்ச் கூட பண்ணி பார்த்திங்கன்னா இது பண்ணி பார்த்துட்டு கிளியரியாச்சு கூட பண்ணி பார்த்திங்கன்னா அந்த பார்த்தேன் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் பற்றி இன்னமும் இருக்குது. ஆனால் அப்பப்போ தான் வருதுன்னு தவிர டெய்லியும்லாம் வரமாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா யூடியூப் கொஞ்சம் பார்த்து சரி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவதாக பார்க்க போகிறேன் யூடியூப்லே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது நம்ம யூடியூப்பில் இப்போ கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கமெண்ட்ஸை பார்த்திங்கன்னா லேஸ் அப்படி தொட்டாலே போதும் கமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் யூடியூப் யூஸ் பண்ண காலத்துலேருந்து அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதாவது ஜஸ்ட் இப்படி மேலே கை வச்சாலே போதும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் ஆகுது. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா யூடியூப் கொஞ்சம் கண்டுக்கிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ராப்ளம் பார்த்து ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ கிளியர் கேட்ச் கொடுத்தா பார்த்திங்கன்னா வந்து கூட வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு தான் அதை நான் சொல்லணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் இந்த ப்ராப்ளம் வருது, டெய்லியும்லாம் வரமாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை யூடியூப் கொஞ்சம் பார்த்து சரி செஞ்சாங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஒரு யூடியூப்பில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா, நார்மல் ஆடியன்ஸ் கிடையாது இந்த ப்ராப்ளமு. ஸோ அதாவது ஒரு கிரியேட்டர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதாவது யூடியூப் ஆப்பில் போய் வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த யூடியூப்போட தம்ப்நெயில் இருக்குது பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து இது பண்ணிச்சுன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சரி செஞ்சதுன்னா பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது தம்ப்நெயில் மட்டுமே. ஆனால் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஹை குவாலிட்டி க்ரியேட் பண்ணாலும் அங்கே அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டியாக தான் போகுது. ஸோ இதை மட்டும் யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து இது போல் பல வீடியோக்கள் வேணுமென்றால் ஓரமாக அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நம்ம போடுற அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் பாலிச்சிடும். ஸோ அடுத்து இன்னும் நிறைய எந்தெந்த ஆப்ஸில் பற்றி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப் பேரை மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த ஆப்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸு ஸோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற சொல்யூஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போடுவோம். ஸோ அவ்வளோதான். சோரி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீபன்.